ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யமஹா R15 V3க்கு ரெகுலர் ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். அதாவது ஆனுவல் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போவுமே ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது வண்டியை ஷோரூமில் கொண்டு விடுவீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வண்டியில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் சர்வீஸில் ஃபஸ்ட்டு பார்த்தாலே ஃபஸ்ட்டு ஆயில் நம்ம ட்ரெயின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அண்டர்பெல்லி மாட்டியிருக்கோம் இல்லையா, அதை கழட்டணும். இந்த அண்டர்பெல்லி இருக்கிறதுனால நம்மளால் ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. அதுக்காக இந்த 3 5 mm மேலங்கே கழட்டணும் நம்ம ஃபஸ்ட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கழட்டின மாதிரியே அதுக்கு ஆப்போசிட் சைடு கழட்ட போகிறோம். அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி 3 mm கழட்டணும். கழட்டினா தான் அண்டர்பெல்லியை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அப்புறம் இந்த அண்டர்பெல்லியை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணால் நம்மளுக்கு கிளியரன்ஸ் கிடச்சிரும், ஸ்பேஸ் எல்லாமே இருக்கும். இதோ இப்போ பார்க்குறோம்ல, இதுதான் ஆயில் ட்ரைனேஜ் நெட்டு. இதை ஏன் நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னா, இது வழியாக தான் ஆயிலை ட்ரெயின் பண்ண முடியும். இதோட பிட் சைஸ் வந்து 19 mm, அதாவது 19 mm. அதை போட்டு இதை லூஸ் பண்ணுறோம். இப்படி கலட்டின அப்புறம் இந்த மாதிரி கழிவாயில் அல்ல யூஸ் பண்ண ஆயிலை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஆயில் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, ஏன்னா கிலோமீட்டர் ஓட ஓட ஆயில் வந்து டார்க் ஆகும். அப்புறம் வந்து அதோடய விஸ்காசிட்டி குறைஞ்சி போயிடும். அதுதான் முக்கியமானது. நம்ம ஆயில் எல்லாமே சுத்தமாக ட்ரெயின் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஆயில் ட்ரைனேஜ் நட்டை வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓவர் டைட் வச்சிடக்கூடாது. அப்படி ஓவர் டைட் வச்சிட்டிங்கன்னா அதோட நட்டு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. டேமேஜ் ஆனால் ஆயில் வந்து கீழே லீக் ஆகிட்டே இருக்கும், அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் வந்து புதுசு தான் அப்புறம் மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் அது மட்டும் கரெக்டாக பக்குவமாக டைட் வைக்கணும் வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆயில் ஃபில்டர் மாற்ற போகிறோம். இதில் 3 8 mm போல்ட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு கழட்டிக்கிறோம். நம்ம இதெல்லாம் நம்ம போல்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். அதில் வந்து பேக் சைடில் இருக்கிற போல்ட்டும் மேலே இருக்கிற போல்ட்டும் ஒரே அளவில் இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் இருக்க போல்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு 3 inch நீளம் இருக்கும். அப்புறம் அந்த ஆயில் ஃபில்டர் கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் இருக்கும், அது அழுக்காக தான் இருக்கும். பிளாக்காக ஆல்ரெடி இருந்த ஆயிலில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே அதை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து அதை எடுத்துட்டு அந்த ஆயில் ஃபில்டரில் இருந்த இடத்த சுற்றி நம்ம க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக ஆயில் ஃபில்டர். இதோட MRP பார்த்திங்கன்னா 175 ரூபா வரும். உங்கள் பக்கத்தில் இருக்க ஷோரூம் யமஹா ஷோரூம்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். புது ஆயில் ஃபில்டர் பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் அழகாக இருக்கும். அதில் வந்து ஃப்ரண்ட் சைடு ஹோலாகவும் பேக் சைடு வந்து ஹோல் இல்லாமல் க்ளோஸ்டாகவும் இருக்கும், மெட்டலில் க்ளோஸ்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் இப்போ உள்ளே வைக்கலாம். அதில் வந்து ஹோல் இருக்க சைடு வந்து ஃப்ரெண்டு வெளியே பார்த்துருக்கணும், அப்புறம் வந்து க்ளோஸாக இருக்க சைடு வந்து உள்ளே பார்த்துருக்கணும். அந்த வழியாக தான் ஆயில் வந்து அதுக்குள்ளே சர்க்குலேட் ஆகும். அப்புறமா ஆயில் ஃபில்டர் கேப்பை வந்து நம்ம வழக்கம் போல் மூடுறோம். மூடும் போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நீளமாக இருக்க போல்ட் வந்து ஃப்ரண்ட் சைடும், அப்புறம் மித்த நார்மல் ஒரே அளவு இருக்க போல்ட் ரெண்டுமே பேக் சைடும் அப் சைடும் நம்ம மாட்டுறோம். நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ண போகிறோம்னா, மோட்டோல் 300 V ரோட் ரேசிங் 15W50 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா MRP வந்து 1075 வரும். ஆனால் இருக்கவே இருக்குது நம்ம கடை, அதில் ஆர்டர் பண்ணதுனால 881 தான் வந்துச்சு. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆயில் ஊற்றுற கேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஆயிலை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபனல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபனல் வழியாக ஆயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது.
அப்புறம் நம்ம ஆயிலோட ஸ்பெஷாலிட்டியே அதோடய கலர் தாங்க. அதோட கலரை பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளோரசன் க்ரீன் கலரில் நல்லா கண்ணுக்கு அழகாக தெரியும் பார்க்குறதுக்கே. ஆயில் ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் கலட்டின கேப்பை திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த கேப்லேயே அதை அளக்குற அந்த ஸ்கேல் இருக்கும், குட்டியாக கொடுத்துருப்பாங்க கருப்பில், அதை வச்சு நீங்கள் ஆயில் லெவல் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து கட்டிங் பிளேயரை வச்சு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு டைட் வச்சுக்கலாம், ஓவராக வச்சிட வேணாம், லைட்டாக ஒரு டைட் வச்சு. அடுத்ததாக நம்ம ஏர் ஃபில்டர் கழட்ட போகிறோம். ஏர் ஃபில்டரை பார்த்திங்கன்னா அது வந்து பெட்ரோல் டேங்குக்கு அடியில் இருக்கும், அதுக்காக ஃபஸ்ட் நம்ம சீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த சீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் இன்டேக் ஹோல்ட் இருக்கும், அதுக்கு கீழே தான் நம்ம ஏர் ஃபில்டரே இருக்கும். ஃபஸ்ட்டாக நம்ம ஃப்ரண்டில் இருக்க பிளாஸ்டிக் பீஸ் ரிமூவ் பண்ணுவோம். அதில் ஒரு நாலு புஷ்ஷு அப்புறம் ஒரு ஃபைவ் நலங்கி இருக்கும், அதை நம்ம ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெண்டு சைடும் கழட்டணும். ஃபஸ்ட்டாக நம்ம அந்த ஒரே ஒரு ஃபைவ் நலங்கியை கழட்டிக்கலாம், அப்புறம் வந்து அந்த புஷ்ஷெல்லாம் நம்ம கழட்டலாம். அந்த புஷ் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸிங் புஷ் இருக்கும், அதை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கலட்டலாம். அப்படி வராத பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணலாம், ரெண்டு சைடு குட்டி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு, அதாவது கனெக்டர்னு சொல்லுவாங்க, அதை வச்சு லைட்டாக தூக்கி விட்டு அப்புறம் கையை வச்சு ரிமூவ் பண்ணால் வந்துடும். அதை பார்த்துக்கோங்க, அது இப்படி தான் இருக்கும். ஃபைனலாக எல்லா பக்கமும் அந்த புஷ்ஷையும் ஸ்க்ரூவையும் கலட்டின அப்புறமா இந்த பிளாஸ்டிக் பீஸை இப்படி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த பிளாஸ்டிக் பீஸை ரிமூவ் பண்ண அப்புறமா நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்க பிளாஸ்டிக் பீஸையும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும், ஏன்னா அதுக்கு கீழே தான் நம்ம முக்கியமான போல்ட் இருக்குது. அதை கழட்டுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளாஸ்டிக் பீஸெல்லாம் கழட்டுறோம். இதை கழட்டின அப்புறம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அதில் கீழே இருக்குல்ல அது 5mm போல்ட்டு தான், அதுதான் மெயினாக அந்த டேங்க் கவரை வந்து அது பிடிச்சிருக்கும். அந்த போல்ட்டை கழட்டுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் அந்த பிளாஸ்டிக் பீஸை நம்ம கழட்டணும். அப்புறம் இந்த சைடில் ரெண்டு போல்ட்டு, அந்த சைடு பீஸை கழட்ட தேவையான எல்லா போல்ட்டையும் நம்ம கழட்டுறோம். எல்லாமே 5mm எல்லங்கி போல்ட்டு தான், அதை தான் வச்சு நம்ம கழட்ட போகிறோம். அப்புறமா அந்த டேங்கை வந்து பாடியோடு சேர்த்து 8mm விட்டு வச்சு நம்ம கழட்ட போகிறோம். அதை கழட்டினா தான் அந்த பிளாஸ்டிக் பீஸ் வெளியே வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பீஸை மொத்தமாக உருவி எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறமா நம்ம பார்த்தா டைரெக்டாக டேங்க் வந்துடும். அப்புறம் நம்ம டேங்க்கையும் சேர்த்து கொஞ்சம் கழட்டணும். டேங்கை கழட்டினா தான் டேங்க்கு கீழே இருக்க ஏர் ஃபில்டரை நம்ம கழட்ட கொஞ்சம் கேப் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம கஷ்டப்பட்டு ஃபுல் டேங்கையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, சுற்றி இருக்க கிளாம்பை மட்டும் நம்ம ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டரை சுற்றி நாலு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டிட்டால் டைரெக்டாக நம்ம ஏர் ஃபில்டரை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நாலு பக்கம் நாலு ஸ்க்ரூ இருக்கும், அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கழட்டிட்டு அப்புறமா ஏர் ஃபில்டரை நம்ம வெளியே எடுக்கலாம். லைட்டாக டேங்கை தூக்கி பிடிச்சிட்டு நம்ம ஏர் ஃபில்டர் மூடி அப்படியே எடுத்தோன்னா உள்ளே இந்த ஏர் ஃபில்டர் வந்துடும். அதை டைரெக்டாக சும்மா எதுவுமே மாட்டிலாம் இருக்காது, சும்மா அந்த இதில் வச்சுருப்பாங்க, அதை நம்ம மட்டும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம புதுசாக வாங்கின ஏர் ஃபில்டரை அதுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம ஏர் ஃபில்டர் பார்க்குறோம். அதோடய ரேட் வந்து 251 ரூபா ஆச்சு, 251. அதுவும் நம்ம எமகா ஷோரூமில் தான் வாங்கினது. அதோடய கலரை பாருங்கள், அப்படி எல்லோவாக இருக்கும். இதே டஸ்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் அழுக்காக தெரியும். அதை அப்படியே டைரெக்டாக நம்ம எடுத்த மாதிரியே, பழைய ஏர் ஃபில்டர் எடுத்த மாதிரியே இதையும் ஃபிட் பண்ணிட்டு அது மேலே அந்த கவரை வச்சு அதே மாதிரி நாலு ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் பண்ணிடுறோம். இவ்வளோ தான் ஏர் ஃபில்ட்ரு. ஆனால் அதை கலெக்டர் ப்ராசஸ் தான் கொஞ்சம் பெருசு, ஃபுல் டேங்கோட ஃபேரிங் கிட்டே கொஞ்சம் ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இதை கலெக்டினா தான் ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ண முடியும், ஆனால் வேறு வழி இல்லை. ஃபைனலாக நம்ம ஏர் ஃபில்டர் மாற்றியாச்சு. இனிமேல் நம்ம என்னென்ன கலட்டணுமோ அதை அப்படியே திருப்பி மாட்டி வண்டியை வந்து ரீஅசம்பிள் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா PEA கார்பன் கிளீனர். இதை எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, 1.5-2 லிட்டர் பெட்ரோல் கூட இதை மிக்ஸ் பண்ணி டேங்க்குள்ளே ஊற்றணும். நிறைய பேருக்கு இதை பற்றின டவுட் இருக்குது, என்னடா இவன் டானிக் பாட்டில் மாதிரி இருக்குது அதை தூக்கி டேங்க்குள்ளே ஊற்ற சொல்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இது வந்து பெட்ரோல் டேங்கில் இருந்து இன்ஜினுக்கு போகிற வழியில் இருக்கிற ஃபியூயல் இன்ஜெக்டர், த்ராட்டில் பாடி, அதில் ஏர் பைப் பென்ஸு, அதில் இருக்க படிஞ்சு இருக்கிற கரைகள்,
அப்புறம் எல்லா தேவையில்லாத அழுக்குகள் எல்லாத்தையுமே இது க்ளீன் பண்ணிடும். கிட்டத்தட்ட இது ஒரு டிட்டர்ஜென்ட் மாதிரி. அப்புறமா கடைசியாக போயிட்டு இன்ஜின் ஹெட் மேலே படிஞ்சிருக்க கார்பனையும் இது வந்து க்ளீன் பண்ணிடும். நிறைய பேர் கேட்பாங்க இதை கேடிஎம் பைக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு. என்கிட்ட கேட்டால் எஸ் சொல்லுவேன், ஏன்னா எல்லா பைக்குமே யூஸ் பண்ணலாம். இதோட ப்ராசஸ் ஜஸ்ட்டு க்ளீனிங் தான், கார்பன் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான். அதனால் இது இன்ஜினை வந்து எந்த வகையிலையுமே பாதிக்காது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 163 ரூபா வருது. இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும்னா இதோட மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்த்து வாங்கணும். மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 12 மந்த்ஸ் அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும், அதை தாண்டி யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. அதனால் ஏதாச்சும் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு இதை பற்றி தேவையான எல்லா விஷயமே அதோட பாட்டிலோட பின்னாடியே எழுதியிருக்கும். என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கெமிக்கல் ஆட் ஆகிருக்கு, அந்த இது எல்லாமே இந்த பாட்டிலோட பின்னாடியே இருக்கும். சரி, நம்ம இப்போ இதை எப்படி ஊற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே டேங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பைக்கில் ஆல்ரெடி ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் தான் இருக்கும், அது கூட நம்ம இப்போது வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த பிஇஏ கார்பன் க்ளீனரை அதை பார்த்திங்கன்னா நார்மலாக பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் கலரில் தான் இருக்கும். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டேங்கை க்ளோஸ் பண்ணிட்டு நார்மலாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே ஆயில் சர்வீஸ் முடிச்சுட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் இன்ஜினை வந்து ஐடியலாக ஓடணும். ஏன்னா இன்ஜின் ஃபுல்லாக ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகிருக்காது, பம்புக்குள்ளெல்லாம் ஆயில் இருக்காது. நீங்கள் வந்து ஐடியில் விட்டால் தான் பம்புலேருந்து ஆயில் ஹெட்டுக்கு போய் ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக எல்லாம் முடிச்ச அப்புறம் நம்ம கடைசியாக ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாஸ்ட் நோட் பண்ணலாம். நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் கிளியராக கேட்கும். ஆயில் சர்வீஸ்லாம் முடிச்சாச்சு. இதில் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோனால நிறைய குறை நிறைகள்லாம் இருக்கலாம். அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக சரி பண்ணி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பெட்டராக தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதாவது சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் அடுத்த வாட்டி பார்க்குறேன். டாட்டா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.